ஹலோ எம் திலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த பண்டிகை காலத்துல உங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய வீடுகளுக்கு போக வேண்டியது இருக்கும் நிறைய ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டியிருக்கும் எல்லாம் உங்களுக்கு தூக்கம் இல்லாம பஃபி ஐஸ் இருக்கும்னு பயப்படுறீங்களா சுவாதி குப்தா அதுக்கான டிப்ஸ் கொடுக்குறாங்க அதை பார்த்து பயன்பெறுங்க இந்த பஃபி ஐஸ போக்கறதுக்கு நான் முதல்ல கத்துக்கிட்ட ஒரு சின்ன டிப் என்னன்னா அதுக்காக நீங்க கஷ்டப்பட தேவையில்லை ஒரு ஸ்பூனை எடுத்துக்கிட்டு அதை ஃப்ரீசர்ல இல்லை ஒரு நாளோ கொஞ்சம் வெச்சா போதும் அத ஃப்ரீஸ் பண்ண விடணும் அது போதும் அந்த ஸ்பூன அப்படியே உங்க கண்ணு கிட்ட வச்சுக்கோங்க உங்களுக்கு அந்த சில்னஸ் குறையற வரைக்கும் அப்படியே கண்ணல வெச்சிருங்க உங்க ரெண்டு கண்ணுக்கும் மாத்தி மாத்தி வச்சுக்கோங்க அது உங்களுக்கு உடனே பலனை காட்டும் உங்க கண்களை நல்ல ஃப்ரெஷா வச்சுக்கோ அந்த பஃபினஸ் போயிடும் பஃினஸை போக்குறதுக்கு இன்னொரு ஒரு நல்ல விஷயமும் இருக்கு அதான் ஹைட்ராப்ஸ் போடுறது இதுக்காகவே நிறைய ஸ்பெஷலா கிடைக்குது அதாவது அந்த ரெட் மார்க் எடுக்கிறதுக்காக ஸ்டெராய்ட்ஸ் இருக்கிறதா அதை நாம எடுக்கணும்னு அவசியம் கிடையாது இந்த ரெட்னஸை தான் இது வேற எதுக்கும் கிடையாது இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இதத்தான் நிறைய பேர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஆஹ் வெள்ளரிக்காயை வைக்கிறது எனக்கு என்ன தோணுதுன்னா ஸ்லைஸ் பண்ணி இந்த வெள்ளரிக்காய வைக்கிறதுக்கு பதிலா கிரேட் பண்ணி வைக்கிறது தான் பெட்டர் அந்த தோளோட வைக்கிறது தான் நல்லது அந்த தோலை எடுத்துடக் கூடாது கிரேட் பண்ணணும் நாம கிரேட் பண்ண பொட்டேட்டோஸை வச்சா அது இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு ரா பொட்டேட்டோ அதை நல்லா கிரேட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா வெள்ளரிக்காயை விட உருளைக்கிழங்கில் நிறைய லைட்னிங் ஏஜென்ட்ஸ் இருக்குன்னு சொல்லலாம் அதனால அது ரெண்டுத்தையும் சேர்த்தா நல்லாவே வேலை செய்யும் அப்புறம் அது டார்க் சர்க்கிள்ஸை எடுத்துரும் பஃபினஸையும் அது குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம கண்ணுக்கிட்டே இருக்கிற டயர் எடுத்துரும் அப்புறம் இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதான் இந்த டீ பேக்ஸை யூஸ் பண்ணுறது அது முதல்ல கூல் பண்ணுங்க அதுக்கப்புறம் அதை கண்ணுக்கிட்ட வச்சுக்கோங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் விட சிறந்தது ஒரு குட்டி தூக்கன்னு தான் நான் சொல்லுவேன் அதை நம்ம பவர் நாப்னு கூட சொல்லலாம் இதை விட பெருசா எதுவும் தேவையில்லை அப்புறம் மறுநாள் காலையில நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா உங்களை நீங்களே ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க கூடாது அதாவது ரொம்ப நேரம் கம்ப்யூட்டர பாக்குறது இது நீங்க பண்ணவே கூடாது நிறைய பேருக்கு ஐ எக்சர்சைஸ் தெரியும் அத நீங்க பண்ணலாம் அத விட நல்ல விஷயம் என்னன்னா நீங்க ஒரு சின்ன தூக்கம் தூங்கலாம் பியூட்டிஃபுல் தேங்க் யூ நமக்கு இந்த குக்கும்பர் டீ பேக் இதை தவிர வேற வழியே இல்லைன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க ஆனா இப்பதான் எங்களுக்கு தெரிஞ்சது அந்த டீ ஸ்பூனும் பயன் கொடுக்கும்னு நிச்சயமா எங்க எல்லாருக்கும் யூஸ் ஆகும் அத யூஸ் நான் ட்ரை பண்ண போறேன் ஆஹ் தேங்க் யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் வித் அஸ் தேங்க் யூ